ஹலோ வணக்கம். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மட்டன் கட்லெட்டுங்க. அது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். எலும்பு இல்லாமல் மட்டன் வந்து ஒரு கால் கிலோ எடுத்துக்கணும். அது கூட ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம், ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பு, அரை டீஸ்பூன் அளவு மிளகு, ஒரு 2 இன்ச் சைஸுக்கு பட்டை, 6 லவங்கம். இது எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு நாம் வந்து மின்ஸ் மாதிரி கொத்தின கறி மாதிரி நம்ம அரைச்சி எடுக்கணுங்க. ஒரு ஃப்ரை பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு சோம்பு 1 டீஸ்பூன் அளவு, கருவேப்பிலை கொஞ்சமாக, பச்சை மிளகாய் 2 பொடியாக நறுக்குந்து சேர்த்து நல்லா வதக்கி விடணும். அது கூடவே ஒரு பெரிய சைஸு வெங்காயம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கணுங்க. 1 டேபிள்ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டை இதில் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணுங்க. அடுத்து நாம் அரைச்சி வச்ச மட்டன் மென்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். அந்த மசாலாலாம் சேர்ற அளவுக்கு அடுத்து பச்சை பட்டாணி 1 கால் கப்பு இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விடணும். மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் அளவு, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் அளவு, கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் அளவு, உப்பு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்து இந்த மசாலாலாம் நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு நல்லா 1 நிமிஷத்துக்கு வதக்குவோங்க. இப்போ இதை மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு வேக விடுவோம். 10 நிமிஷம் கழித்து பார்க்கும்போது பாருங்கள், மட்டனில் இருக்க தண்ணியே வந்திருக்கு. நாம் இதில் தண்ணி சேர்க்காமல் நல்லா வதக்கி விட்டோன்னா பாருங்கள் நல்லா ட்ரை ஆகி வரும், மட்டனும் வெந்துடுவோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். 2 உருளைக்கிழங்கு நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க, இதையும் இது கூட சேர்த்துடலாம். உடச்சக்கல்ல 1 கால் கப்பு நல்லா ஃபைன் பவுடராக பண்ணுந்து அதையும் இது கூட சேர்த்துடலாம். இது எல்லாத்தையுமே இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க. ஓரளவுக்கு எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விடணும். நாம் உடச்சக்கல்லையும் உருளைக்கிழங்கையும் சேர்க்கறதால இந்த கட்லெட் வந்து உடையாமல் நல்லா வரும். கையை லைட்டாக ஈரம் பண்ணிவிட்டு இதை வந்து பெரிய பெரிய வடையை மாதிரி நம்ம தட்டி எடுத்துடலாம். பாருங்கள் இந்த மாதிரி நம்ம தட்டி எடுத்து வச்சிடணும். இதே மாதிரி எல்லா மின்ஸையும் வந்து நாம் தட்டி எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி தட்டி வச்ச கட்லெட்டு ரெடி ஆயிடுச்சு. இது இன்னும் கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக 1 கால் கப்பு கார்ன்ஃப்ளவர் எடுத்து இந்த மாதிரி டஸ்ட் பண்ணி ஃபுல்லாக கோட் பண்ணி எடுத்து வச்சிருந்தோங்க. இந்த மாதிரி பண்ணுறதால ஒரு நல்ல ஒரு கிறிஸ்பி அவுட் சைடும் உள்ள சாஃப்டாகவும் இருக்குங்க. இது எல்லாம் ரெடியான பிறகு இதை வந்து ஃப்ரிட்ஜில் 1/2 மணி நேரத்துக்கு வந்து நாம் வைக்கணும். அப்படி வைக்கும் போது அது நல்லா செட் ஆகி உடையாமல் நல்லா வருங்க. இப்போ இதை நாம் ஃப்ரிட்ஜில் 1/2 அவர் வச்சு எடுத்துடலாம். ஃப்ரை பேனில் ஷாலோ ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெயை விட்டு நாம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த கட்லெட்டை எடுத்து ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். இது 1 சைடு நல்லா பொரிஞ்ச பிறகு திருப்பி போட்டு அடுத்த பக்கமும் நல்லா பொரிச்சு எடுக்கணும். குறைஞ்சது 1 பக்கமும் 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா பொரிச்சு எடுக்கணுங்க. நல்லா கிறிஸ்பியாக கலர் மாதிரி சூப்பராக வந்திருக்குது இல்லைங்களா. இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை 1 சர்விங் பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாகவே இந்த கட்லெட் ரெடி ஆகிடுங்க. ரொம்பவும் கிறிஸ்பியாக இருக்கும் அவுட் சைடில், உள்ள வந்து அப்படியே சாஃப்டாக நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக இந்த கட்லெட் ரெசிபியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.